நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள நின்ற நாராயணா பெருமாள் திருக்கோயிலில் தான் அங்கே இருக்கும். இந்த கோவிலில் 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமும், பாண்டிய நாட்டில் 5வது திவ்ய தேசமும், அது மட்டும் அல்லாமல் நிறைய சிறப்பு அம்சங்கள், நிறைய அதிசயமான விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே வெங்கடேஷாய நமஹ. ஓம் திருத்தங்கல் ஸ்தேத்திரம். இந்த க்ஷேத்திரம் வந்து முந்தி வந்து பானம் பண்ணணும்னு இருந்தது, பானாதரன் அரக்கன். அந்த பானாதரனுக்கு 1000 தோள்கள். அவன் வந்து பெரிய சிவபக்தன். பானாதரன் சிவன் கோயிலில் போனீங்கன்னா அங்கே மேலே தாமரை பாத்திரம் இருக்கும். அந்த தாமரை பாத்திரத்தில் ஜலம் வச்சுருப்பாள். அது தீர்த்தமாக சிவலிங்கத்துக்கு மேலே விழுந்துட்டே இருக்கும். அது அந்த பானாசுரன் வாங்கி வந்த வரம், பானதீர்த்தம். உன்னுடைய திருமணிகளாக சிவலிங்கத்துக்கு மேலே எப்போயும் தீர்த்தமாக கொட்டணும்னு சொல்லிட்டு பானாசுரன் வாங்கி வந்த வரம் அந்த ஜலமாக போட்டது. அந்த பானாசுரனை ரொம்ப பெரிய சிவபக்தன். அவன் வந்து யாருமே வெல்ல முடியாதுன்னு ஒரு கர்வம். அந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக தான் தாயார் வந்து வைகுண்டத்திலிருந்து மகாலட்சுமி தாயார்னு, செங்கமலர் தாயார்னு தாமரப்பூ மேலே நின்று தபசிருக்கார். இந்த ஸ்தலம் திருத்தங்கா ஸ்தலம், 45வது திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தில் தாமரப்பூ மேலே நின்று அமர்ந்து இது நின்று மகாலட்சுமி தாயார் வந்து தாமரப்பூவில் தவம் இருக்கிறதுனால தன்னுடைய பத்னி தவம் இருக்கிறத குறித்து இந்த தங்காளமலை, இந்த தங்காளமலையில் வந்து பெருமாள் வந்து ஒரு இருவர் தங்குறார். தங்கி பானாசுரனுடைய கர்வத்தடைக்கிறார். அந்த கர்வத்தடைக்கு அவருடைய பொண்ண உஷைய தன்னுடைய பேரனுக்கு மனம் முடிச்சுட்டு கிருஷ்ணனுடைய பையம்பர் பிரத்யுமன், பிரத்யுமன் பையம்பர் அனுருத்ரன். அனுருத்ரன் பானாதருடைய பொண்ணு உஷை கல்யாணம் சேர்த்திருந்த 45வது திவ்யதேசம். இங்கே வந்து தாயார் வந்து தனி கோவில் நாட்டியார். தனியாக நின்றுட்டு இருந்தால் நித்தியப்படி அபிஷேகம் இந்த தாயார். நறுமண திவ்ய பரிமள கந்தத்தினால ரொம்ப சிறப்பான அபிஷேகங்கள் பண்ணிகிட்டு இருக்கும். நிறையா சந்தனம், மஞ்சள் பொடி, ஸ்நானப்பொடி, இளநீர், பால், வாசன திரவியங்கள் கலந்த மூலிகை நறுமண திவ்ய பரிமள கந்தத்தோடு தாயாருக்கு திருமஞ்சனம். நித்தியப்படி தாயாருக்கு புதுப்படவை தான். மேலே வந்து பெருமாள் பெருமாள் சன்னதியில் மேலே தாயார் 4 தாயார் இருக்கார். மேலே பெருமாள் திருநாமம் நின்ற நாராயணன் திவ்யதேவம் பேர் திருத்தங்கால் அப்பன். பெருமாளுக்கு இடது பக்கம் ஸ்ரீதேவி நீலாதேவியும், வலது பக்கம் பூமி தேவி ஜம்பூரி 4 தாயார். கீழே அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய பேரன் அனுருத்ரன், வானாதனுடைய பொண்ணு உஷை கல்யாண சித்திரம். இந்த கல்யாண சித்திரத்தை வந்து நிறைய ஏகப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும். வேண்டுதலுக்காக பேரன் கல்யாணத்துக்காக வந்த பெருமாள், இந்த பெருமாள். அதனால் இங்கே வந்து ரொம்ப நித்தியப்படி விசேஷமாக பெருமாளை தாயார் சேமித்தார். படிப்பு, உத்தியோகம், சீக்கிரம் திருமணம், தடை நீங்குதல், கல்யாணம் பண்ணால் குழந்தைகள் சந்தானம், சற்புத்திரங்களை பெற்றுக்கலான்னு ஐதீகம். இந்த கோவில் வந்து 2 ஆழ்வார்களால் மங்களாசாசனம். போதத்தாழ்வார் தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கார்னும், திருமங்கையாழ்வார் பேராணி குறுங்குடி எம்பெருமானின் பாடல். 12 ஆழ்வார்கள் பாடப்பட்டதுதான் 108 திவ்ய தேசமாகும். அதில் 2 ஆழ்வார்கள் திவ்ய தேசத்தை வந்து திருத்தங்கள் திவ்ய தேசத்தை பிற ஆழ்வார்கள் பாடுறார் மங்களாசனம். இந்த திவ்ய தேசம் ரொம்ப புண்ணியமான சேர்த்து. இந்த சேத்திரத்தில் பெருமாளை பக்திமயமோடு பெருமாளை சேமித்த எல்லா நற்பயன்களும் அடையலாம். சர்வாணி பவந்து.